அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 34 இன்ச் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கமாண்டில் கேட்டிருந்தீங்க 34 இன்ச் ப்ளவுஸ் வீடியோ கட்டிங் கொடுங்கன்னு, இன்றைக்கி அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஃபோல்டிங் பக்கம் இருக்கிறது வந்து நம்ம வெட்டுறோம். இப்போ நான் என்னோடய பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஆப்போசிட்டில் வந்து இந்த கரை சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது லைனிங்கிறதுனால நான் 1 இன்ச் விடுறேன். நீங்கள் சாதா ப்ளவுஸ்னால் 1.5 இல்லை 2 விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச். தையலுக்கு நம்ம 1.5 இன்ச் விட்டுக்கலாம். கழுத்தோட அளவு வந்து 2.75 நான் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச். இவங்க ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக தான் போடுவாங்க, அதனால் நான் 3.5 வைக்கிறேன். 3 இன்ச் கூட வச்சிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ கழுத்து பார்த்திங்கன்னா நான் 8.5 இன்ச் வைக்கிறேங்க. இப்போ மேலே வந்து நம்ம 2.75 வச்சுருக்கோம், கீழேயும் நம்ம 2.75 வச்சுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இவங்க வந்து ரவுண்ட் கழுத்து தான் போடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன கழுத்து கஸ்டமர் கேட்டிருக்காங்களோ அந்த கழுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து 4 இன்ச் வைக்கிறேன். இப்போ மேலே வந்து மொத்தம் 6 இன்ச் இருக்குது, அதே 6 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. இப்போ 34 இன்ச்சை 4 வகுக்கிறப்ப நம்மளுக்கு 8.5 இன்ச் வரும். அந்த 8.5 இன்ச்சை நம்ம இங்கே வச்சுக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருங்க. அதே அளவை நம்ம இங்கே வச்சிடலாம் கீழேயும். இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து இந்த மாதிரி டேப்பை அடிச்சுக்கோங்க. இதில் சென்டர் பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதிலேருந்து இந்த ரவுண்ட் பண்ணோம்னா போதும். கரெக்டாக இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் இந்த ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அவ்வளோதாங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு, இதை கட் பண்ணிடுங்க. மை சிஸ்டர் கட் பண்ணிக்கோங்க நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல. இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். நம்ம இந்த பக்கம் வந்து பேக் பீஸ் வெட்டியிருக்கோம், இந்த பக்கம் தான் நம்ம ஆப்போசிட்டில் வந்து கை பக்கம் எடுக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் இப்படி மாற்றிக்கோங்க. இப்போ இதவே 4 அடிச்சு போட்டுக்கலாம். தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணுங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம 5.5 இன்ச் வந்து ஆம்கோல் வச்சாவே போதுமான அளவு தான்.
இந்த கஸ்டமர் வந்து எப்பயுமே வந்து கைக்கிட்டால வந்து ரொம்ப பிடிக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னு கேட்பாங்க. 6 இன்ச் தான் அவங்க வைப்பாங்க, அதனால் நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 5.5 வச்சாவே கரெக்டாக இருக்கும். கைக்கு வந்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோங்க. இவங்களுக்கு வந்து ரெடி அளவு வந்து 5.5 இன்ச் உயரம், கையோட உயரம் வந்து 5.5 இன்ச். இப்போ தையலுக்கோசரம் நம்ம ஒரு 6 இன்ச் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சுங்க, சாரி 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இங்கே வச்சுட்டு இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஒரு 2.75 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த குறைச்சதுலேருந்து நம்ம இங்கே 5.5 வச்சுருக்கோம், 1 இன்ச் நம்ம சேர்த்து 6.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டு போடுங்க. இப்போ நம்ம உருள் வளைவு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க கை, இப்போ நம்ம இதை வெட்டிடலாம். இப்போ இது வந்து 4 பீஸாக இருக்கும், நீங்கள் 4 சேர்த்து வெட்டிடக்கூடாது. இந்த மாதிரி 2 பீஸை மட்டும்தான் நம்ம உள் கைக்குழிவு வெட்டணும். ஒரு 1.5 இன்ச் வெட்டினாவே போதுங்க கைக்குழிவு. இப்போ கை வெட்டியாச்சு, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்டிடலாம். இப்போ நம்ம பேக் வெட்டியிருந்தது கை வந்து பார்க்கலாம் கரெக்டாக நம்ம வெட்டியிருக்கோமா அப்படின்னு நீங்கள் அளந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து இவ்வளோ பிடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம விட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கிட்டு வந்து இது தையலுக்கு விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் கை இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்மளுக்கு பொருந்திருப்பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் அளந்து பார்த்துக்குங்க. நம்ம ஸ்லீவும் பேக்கும் கரெக்டாக வெட்டியாச்சு. இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸுங்க, அதனால் வந்து நம்ம கிராஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பேக் நம்ம இங்கே வெட்டியிருக்கோம், ஸ்லீவ் வந்து இங்கே வெட்டியிருக்கோம். இதுக்கு இதுக்கும் இந்த மிச்ச துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பேக் கட்டை எடுத்து இது வச்சிங்கன்னா இது ஃபுல் கிராஸுங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சுற்றிலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு நம்ம ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் சேர்த்தே விட்டுக்கோங்க. நம்ம இங்கே ஒரு தையல் பிடிப்போம், அதனால் இது வந்து துணி கொஞ்சம் கம்மியாகும். அதனால் ஒரு நம்ம ஒரு 1/4 இன்ச் மட்டும் அதிகமாக அந்த பக்கம் சேர்த்துக்கோங்க. நம்ம இங்கே முன்பக்கத்து வரையணும், அதனால் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் மேல் வரையும் கொஞ்சம் சேர்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இது பேக் தட்டோட உயரங்க, இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆடாது
முக்கழுத்து வந்து நம்ம இவங்களுக்கு வந்து 6 இன்ச் வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழேருந்து ஒரு 2 இன்ச் சாரி இங்கே நம்ம மா அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பேக் தட்டோட உயரம், இது வந்து ஃப்ரண்ட்டோட உயரம். இதுலேருந்து நம்ம 2 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து 1.5 இன்ச். இப்போ இந்த டாட்டோட உயரம் அது அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச் வைக்கிறோம். 4 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு 4 இன்ச். இப்போ டாட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு 1.5, அதே மாதிரி இந்த சைடு 1.5 வச்சுருங்க. இப்போ இந்த டாட்லேருந்து இந்த உயரம் பார்த்தீங்கன்னா டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 2.75 வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருங்க. இதுலேருந்து நம்ம சென்டர் பார்த்து இதுலேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கணும். இன்னொரு டாட் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பார்க்கும். இப்போ வந்து எங்களுக்கு கைப்பிடிவு லைட்டாக வந்து உள்வளைவு வரை போகிறோம். வரை ஒரு 4 இன்ச் இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். சில பேர்த்துக்கு வந்து கழுத்து வந்து இங்கே இந்த இடத்துல வந்து லூஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து 4 இன்ச்சு நீங்கள் குறைச்சி வெட்டிக்கோங்க. இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 இன்ச்சு இப்படி கிராஸாக வெட்டிடலாம். இந்த கஸ்டமருக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதனால் நேராகவே வெட்டிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது லூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே ஒரு 4 இன்ச்சு நீங்கள் குறைச்சி வெட்டிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பட்டி கட் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம பேக் பீஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. மூணேகால் வருது. இந்த 3.5 கொண்டு வந்து இங்கே வச்சு 8.75 வருதுங்க. நம்ம ஒரு 9.5 வச்சுக்கலாம். ஒரு 1.5
ஐஸ்கிரீம் சேர்த்தே வச்சுக்கோங்க. இந்த அளவை விட நம்ம ஒரு அரையும் சேர்த்துக்கலாம். இப்போ 9 1/2. இப்போ அதே மாதிரி பட்டியோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 1/2, இங்கிட்டு வந்து 3 1/2 வந்துச்சு, அதோட சேர்த்த போது நமக்கு 9 1/2 வந்துருச்சுங்க. இப்போ அதுலேருந்து நம்ம 3 1/2 வருதுங்க, அந்த 3 1/2 இங்கே குறிச்சிக்குங்க. இந்த பக்கம் அதே மாதிரி எவ்வளோ வருதுன்னு பார்த்துருங்க, இங்கிட்டு 3 இன்ச் வருது. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதில் மீதி துணி இருக்கும் இல்லைங்க, அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 9 1/2 கரெக்டாக அந்த பட்டியோட நீளத்தை வந்து 9 1/2 வச்சுக்கோங்க. ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி போட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு 3 1/2 வந்துச்சு, நம்ம 1 இன்ச் சேர்க்கணும். இப்போ வந்து தையலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ துணி விடுவீங்களோ நீங்கள் விட்டுக்கோங்க. நான் 1/2 இன்ச் விடுறேன். இந்த 1/2 இன்ச்சில் இருந்து நம்ம இந்த 3 இன்ச் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 இன்ச் ரெடி அளவை கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுடலாம். இது மூக்கட் சைடுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு 3 வந்துச்சுங்க, இப்போ 1/2 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சை கரெக்டாக நம்ம ரெடி அளவை வச்சுட்டு தையலுக்கு நம்ம 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ அப்படியே இது ஒரு நம்ம ஒரு போட் மாதிரி வளைச்சி அந்த மார்க்கோடு கொண்டு போய் இணைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, பட்டியும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம 34 இன்ச் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம கட் பண்ணியாச்சு. 34 இன்ச் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.